Jagathguru Gnanananda Giri Swamigal Satyam அழுந்தொரும் அணைக்கும் அன்னையாய் அறிவிலாது ஓடியாடி விழுந்தொரும் எடுக்கும் அப்பனாய் விளையாடும் போது தோழனாய் தொழுந்தொரும் காக்கும் தெய்வமாய் எடுப்போர்க்கெல்லாம் குழந்தையாய் இப்படி எல்லாமாய் விளங்கும் என் சத்குருநாதன் வாழி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் பரமகுருப்யோ நமஹ. ஓம் பரமேஷ்டி குருப்யோ நமஹ. ஓம் பரமஹம்ச பராபர குருப்யோ நமஹ. சத்குரு சரணாரவிந்தாப்யாம் நமஹ. ஓம் ஸ்ரீ சத்குரு பாதுகாப்யாம் நமஹ. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல குருவர்கள் என்னுள் இருந்து இயக்கி பேச வைக்கட்டும். குருகே மூரத மனமே தியான, குருகே சப்த மந்திர மனமான, இப்படி குருநானக் என்ற மகான் கீர்த்தனம் பாடியிருக்கிறார். காரணம், எந்த நிலையில் இருந்து பார்த்த போதிலும் குருவருளே மிஞ்சி இருக்கிறது. அந்த குருவை காட்டிலும் நமக்கு இன்முகத்தோடு அருள் செய்யக்கூடிய கருணாமூர்த்தி இந்த உலகத்திலேயே இல்லை. சரி, வேறதோ ஏழு லோகம், ஈரேழு பதினாலு லோகம் என்று கூறுகிறார்களே, அங்கே போய் தேடலாம் என்றால் அங்கேயும் கூறுகிறார்கள், குருவை காட்டிலும் மிஞ்சிய ஒரு வஸ்து இல்லை. அவர் அருளோடு தான் எந்த நிலையிலும் நாம் சாயுஜ்யத்தை அடைய முடியும் என்று சாட்சாத் பரமேஸ்வரன் தன்னுடைய திருவாக்கிலிருந்து உமையவளுக்கு உபதேசமாக இந்த குரு கீதையை அருளி செய்கிறார். அவ்வழியிலே குருவனுடைய ஸ்வரூபம், குருவனுடைய திருவடி, குருவனுடைய திருவடி தீர்த்தம், குருவனுடைய அருட்பிரசாதம், குருவனுடைய சிஷ்டம், குருவனுடைய தியானம், இதெல்லாம் எவ்வளவு உயர்ந்தது என்று நேற்று கூறிக்கொண்டிருக்கையில், குரு பாதோதகம் பானம், குரோர் உச்சிஷ்ட போஜனம், குருமூர்த்தேஹே சதா தியானம், குருஸ்தோத்திரம் பரோஜபஹா என்று கூறுகிறார். குருவனுடைய பாதோதகமே பானமாக கொள்ள வேண்டும், குருவினுடைய உச்சிஷ்டத்தையே போஜனமாக உட்கொள்ள வேண்டும், குருவனுடைய மூர்த்தியே எப்பொழுதும் தியானத்திலே இருத்தி கொள்ள வேண்டும், எப்பொழுதும் நம்முடைய வாக்கிலே குரு ஸ்தோத்திரம் குருநாமம் ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறி மேலும் ஸ்வதேசிகஸ்யைவ ச நாம கீர்த்தனம் பவேதனந்தஸ்ய சிவஸ்ய கீர்த்தனம் ஸ்வதேசிகஸ்யைவ ச ரூப சிந்தனம் பவேதனந்தஸ்ய சிவஸ்ய சிந்தனம் யத் பாதபாம்சவஸ்ஸந்தஹ கேபி சம்சாரவாரிதேஹ சேதுபந்தாய கல்பந்தே தேசிகம் தம் உபாஸ்மஹே. காசீக்ஷேத்ரம் நிவாசஸ்ச ஜாஹ்னவீ சரணோதகம் குருர் விஸ்வேஸ்வர சாட்சாத் தாரகம் ப்ரஹ்ம நிஷ்சிதம் குரோஹோபாதாங்கிதம் யத்ர கயா சோத சாதோஷஜோத்பவா தீர்த்தராஜ பிரயாகோ அசௌ குருமூர்த்தியை நமோ நமஹ. குருமூர்த்திம் ஸ்மரேன் நித்யம் குரோர் நாம சதா ஜபேத் குரோர் ஆக்ஞாம் பிரகுர்வீத
குரோர் அங்கம் ந பாவயேத் என்று கூறுகிறார். குருவனுடைய அருட்பிரசாதம் இருக்க அது மிகவும் உயர்ந்தது. அதனுடைய மகிமை பல பேருக்கு தெரியறது கிடையாது. அருட்பிரசாதம் என்று நினைத்து நம்பிக்கையோடு நாம் உட்கொண்டால் அது பரம ஔஷதம் என்பதை நேற்றைய தினம் நிதர்சனமாக விவேகானந்தருடைய சரித்திரத்திலேயும் நம்முடைய குரு பெருமான் குருஜி அவர்களுடைய சரித்திரத்தையும் கண்டு எவ்வளவு தூரம் அவர்கள் குருபக்திலே சிறந்து விளங்கி அந்த குருவினுடைய ஸ்பரிசம்பட்ட தீர்த்தத்தையே தன்னுடைய பானமாக கொண்டு ஞானிகளாக விளங்கினார்கள் என்பதை பார்த்தோம். மேலும் அந்த அருட்பிரசாதத்தை நிந்தித்து விட்டாலோ இல்லை ஒதுக்கிவிட்டாலோ அதனுடைய லாபம் நமக்கு கிடைக்காமல் போய்விடுவது, அந்த அனுகிரகம் நமக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது என்பதை ஒரு சமயம் தபோவனத்திலே சுவாமிகளை தரிசனம் செய்வதற்காக ஒரு தீவிர வைஷ்ணவ பக்தர் சமாசிரயம் என்று அவர்களுடைய சம்பிரதாயத்திலே ஒன்று பராணம் எடுப்பதில்லை என்று ஒரு சங்கல்பித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வீர வைஷ்ணவர் சுவாமிகளை தரிசனம் செய்தார்கள். சுவாமிகளிடம் திருவடியில் விழுந்து உத்தரவு வாங்கி கொண்டு புறப்படலாம், மேற்கொண்டு தபோவனம் பக்கத்திலே இருக்கக்கூடிய திவ்ய க்ஷேத்திரமான அந்த உலகநந்த பெருமானையும் தரிசனம் செய்து அங்கே பிரசாதம் பெற்று செல்லலாம் என்று நினைத்தார். சுவாமிகளை நமஸ்கரித்து உத்தரவு கேட்க சுவாமி எப்பொழுதுமே தன்னுடைய விரிவாக்கிலிருந்து வந்தார். ஆகாரம் செஞ்சுட்டு போவோமே அப்படின்னு தான் உத்தரவு, இல்லை தன்னை பார்க்கறதுக்கே கூட முதல்ல நமஸ்காரம் பண்ணும்பொழுது ஆகாரம் முடிச்சுட்டு வந்து பார்ப்போம். அந்த அளவுக்கு தாய் உள்ள போல் அந்த அன்னையை போல் சுவாமி முதல்ல தன்னுடைய பிரசாதமாய் தரப்படுவார். ஆக்க வழி தேடி முண்டன் சந்நிதி வந்தால் உடனே அறுசுவை உண்டி கொடுத்து அனுப்பி வைக்கிறாய், நல்ல நோக்கமுடன் பக்தர்களை தூதனுப்பினால் உடனே சாக்கு போக்கு சொல்லியேனோ தாமதிக்கிறாய், எத்தனை கருணை உனக்கு இவ்வேழை மேல், எத்தனை கருணை உனக்கு ஞானானந்தா, எத்தனை கருணை உனக்கு என்று குருஜி அவர்கள் பாடியது போல சுவாமி தரிசனம் செஞ்ச உடனே உடனே அந்த அன்னை உள்ளத்தோடு பிரசாதம் சாப்பிட்டு ஓடும்படி பணித்து விடுவார். அப்படி சுவாமியை நமஸ்காரம் பண்ணி உத்தரவு கேட்கும் பொழுது இந்த பக்தரிடம் சுவாமி அருட்பிரசாதம் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு உத்தரவு கொடுக்குறார். அவருக்கோ அஜ்ஞானம், தீவிர வைஷ்ணவர், வெளியில் எங்கேயும் அன்னம் சாப்பிட்றதில்லைன்னு. ஆனால் சுவாமியே சொல்லும் பொழுது எந்த தெய்வத்தை அவர்கள் வந்திக்கிறார்களோ அந்த தெய்வமே தன்னுடைய அருட்பிரசாதத்தை உண்டு போன்னு சொல்லும் பொழுது அஜ்ஞானம் கண்களை மறைக்கிறது. உடனே சொல்கிறார், சுவாமி வெளியில் பராணம் சாப்பிட்றதில்லை, நான் வீர வைஷ்ணவன் சுவாமிகிட்டே, அதனால் எனக்கு ஆகாரம் எதுவும் வேண்டாம், நான் கலந்துறேன். சுவாமி மீண்டும் சொல்றார், நீ எந்த பெருமாளை வணங்குறையோ அந்த பெருமாளும் தான் இந்த இந்த படியை அளந்திருக்கிறார், சாப்பிட்டு போவோம் அப்படிங்கிறார். அதையும் மறுத்து விட்டு கிளம்பி விடுகிறார். மனதிலே எண்ணம் நேராக அந்த உலகடந்த பெருமானை தரிசனம் செய்து அங்கே சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதத்தை வாங்கி சாப்பிடலாம்னு அவருக்கு ஒரு மனம். சரி வேண்டுவோம் அப்படின்னு சுவாமி அனுப்பிச்சிருக்கார். அவரும் கிளம்பி நேராக உலகளந்த பெருமான தரிசனம் செய்ய போகிறார். அப்பொழுது தான் அந்த பட்டர்
திருக்காப்பு பண்ணிட்டு வர்றாங்க. திருக்காப்புனா சன்னதியை கூட்டிடுறாங்க. ஆக நேரம் ஆயிடுத்து, அவர்கள் சன்னதியை கூட்டியாச்சு. தரிசனம் இல்லை, மீண்டும் சாயங்காலம் தான் உண்டு. உடனே சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதம் ஏதாவது இருக்குமே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அதெல்லாம் விநியோகம் ஆயிடுத்து, எதுவும் இல்லை. இனிமேல் சாயரக்ஷ சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணாதான் பிரசாதம். அப்போ எந்த குருவை நிந்தித்து அருள் பிரசாதத்தை உட்கொள்ள வேண்டும் என்று சுவாமி பணித்து அதையும் வேண்டாம் என்று சென்றாரோ, அங்கே ஆண்டவனுடைய தரிசனமும் கிடைக்கவில்லை, ஆண்டவனுடைய பிரசாதமும் கிடைக்கவில்லை. ஏன்னா மனசுல அஜ்ஞானம். எல்லாம் வல்ல சத்குரு மூர்த்தி தான் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம் பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குருவே பிரம்மா, குருவே விஷ்ணு, குருவே ஈஸ்வரன், குருவே சாட்சாத் பரம் பிரம்மன்ற நிலையில அந்த குருவை சாட்சாத் ஆண்டவனாக கண்டால் மாத்திரமே ஆண்டவனும் அங்கே செவி சாய்க்கிறான். அவ்வளோ உயர்ந்ததாக இருக்கக்கூடியது அந்த குருவனுடைய பக்தி, குருவின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, குருவனுடைய அருள் கடாட்சம், குருவனுடைய அருள் பிரசாதம். ஸ்வதேசிகஸ்யை வச்சநாம கீர்த்தனம் பவேதனம் தஸ்ய சிவஸ்ய கீர்த்தனம் ூபிந்தனம். குருவனுடைய நாமா இருக்கே, அதை நாம கீர்த்தனமாக பாடிட்டே இருந்தார், அதுவே ஈஸ்வரனுடைய கீர்த்தனம் அப்படின்னு சொல்றார். ஈஸ்வரன் தனியா கீர்த்தனம் பண்ண வேண்டாம், உன்னுடைய குருவனுடைய நாமத்தை, குருவனுடைய மகிமையை புகழ்ந்து பாடிக்கொண்டே இரு, அதுவே அங்கே ஈஸ்வர அர்ப்பணமாக அந்த ஈஸ்வரனுக்கு நாம கீர்த்தனமாக அமைந்து விடுகிறது. குருவனுடைய தியானம் இருக்கே, அந்த குருவை தியானம் பண்ணாலே போதும், அந்த குருவனுடைய மூர்த்தியை மனதிலே சிந்தனை செய்து கொண்டே இருந்தாலே போதும், அதுவே அனந்தனாக எல்லாவற்றிலும் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த பிரம்மமாகிய ஈஸ்வரனுடைய தியானமாக அமைந்து விடுகிறது. இதைத்தான் திருமூலர் சொல்றார். குருவே சிவம் என கூறின நந்தி, குருவே சிவம் என்பது குறித்து ஓரார், குருவே சிவனும் ஆய்கோனும் ஆய் நிற்கும், குருவே உரை உணர்வு அற்றது ஓர் கோவே என்று பாடுகிறார். குருவே சிவம் என கூறின நந்தி, திருமூலர் யாரும் இல்ல, சாட்சாத் நந்திகேஸ்வரருடைய அவதாரம்னு புராணம் சொல்றது. அவர் சொல்றார் குருவே சிவம் என்று கூறுகிறார். குருவே சிவம் என்பது குறித்து ஓரா அப்படின்னா, குருவே சிவன் தான் என்பவர் அஜ்ஞானிகள் புரிந்து கொள்வதில்லை. குருவே சிவம் என்பதே உண்மை சத்தியம். குருவே சிவனும் ஆய்கோனும் ஆய் நிற்கும், குருவே சிவனும் கூட, குருவே அந்த மகிமை பொருந்திய அரசனும் கூட என்று கூறுகிறார். குருவே உரை உணர்வு அற்றது ஓர் கோவே, குருவே எல்லாவற்றையும் கடந்த அந்த பிரம்மம், பிரம்மானந்த வஸ்து என்று இங்கே திருமூலர் தன்னுடைய திருவாக்கிலிருந்து இந்த குருவினுடைய பெருமையை எடுத்து கூறுகிறார். குருவே சிவம் என கூறின நந்தி, குருவே சிவம் என்பது குறித்து ஓரார், குருவே சிவனும் ஆய்கோனும் ஆய் நிற்கும், குருவே உரை உணர்வு அற்றது ஓர் கோவே. அப்படி இங்க சிவபெருமான் என்ன சொல்றார், குருவனுடைய நாம கீர்த்தனமே, குருவனுடைய மகிமை புகழ்வதே ஈஸ்வரனுக்கு செய்யப்படும் நாம கீர்த்தனம். குருவனுடைய தியானமே, குருமூர்த்தியினுடைய தியானமே ஈஸ்வரனுடைய தியானம் என்று கூறுகிறார். யத் பாதபாம் சவசந்தா கேபி சம்சார வாரிதேஹே சேது வந்தாய கல்பந்தே தேசிகம் தம் உபாஸ்மஹே. ஆயிரம் நாவு படைத்த ஆதிசேஷனும் கூட பகவன் நாமாவுடைய பெருமையை எடுத்து இயலாது என்பது போல், வர்ணனைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த குருவை
அடையக்கூடிய வழி என்பது மிகவும் சிரமசாத்தியம் என்ற நிலையில் உயர்ந்து நிற்கக்கூடிய அந்த குருவினுடைய சரணாரவிந்தம், அந்த குருநாதருடைய சரணாரவிந்தத்தில் இருக்கக்கூடிய பாத தூளிகள், பாத தூசு, இவையெல்லாம் என்ன பண்ணும்னா சம்சார கடலை மிக சுலபமாக தாண்டுவதற்கு வழிவகுக்கிறது. சம்சார கடலுக்கு நம்மை அணுகாதபடிக்கு அணை கட்டுவது போல் அமைந்து விடுகிறது அந்த குருவினுடைய அருள். அப்பேற்பட்ட அந்த சத்குருனுடைய மூர்த்தியை நான் உபாசனை செய்கிறேன் என்று எத்பாத பாம்சவ சந்தா கே அபி சம்சார வாரிதே சேதுபந்தாய கல்பந்தே தேசிகம் தம் உபாஸ்மகே. ஆக யாருடைய ரூபம் வர்ணனைக்கு அப்பாற்பட்டு இருக்கின்றதோ, வர்ணிக்க நினைத்தாலும் சாத்தியமில்லாமல் இருக்கின்றதோ, அப்பேற்பட்ட உயர்ந்த அந்த பாத துகுளிகளை கொண்ட சம்சார கடலுக்கு அணை கட்டு போடுவது போல் இருக்கக்கூடிய அந்த சத்குருடைய அருளை, அந்த சத்குருவை நான் வந்தனை செய்கிறேன், உபாசிக்கிறேன், தியானம் செய்கிறேன். காசி க்ஷேத்ரம் நிவாசஸ்ச ஜான்னவி சரணோதகம் குரு விஸ்வேஸ்வர சாட்சாத் தாரகம் பிரம்ம நிச்சிதம். காசி க்ஷேத்ரம் நிவாசஸ்ச நகரேஷு காஞ்சி தீர்த்தேஷு கங்கா என்று கூறுவார்கள். ஆக காசி க்ஷேத்திரத்தில் வாசம் பண்ணாலே அவ்வளவு புண்ணியம், கங்கையில் குளிச்சா மகா புண்ணியம் என்று கூறுவார்கள். ஆயுட்காலத்தில் ஒரு முறையாவது அந்த காசி விஸ்வநாதனை தரிசனம் செய்ய வேண்டும் என்று கூறுவார்கள். அதெல்லாம் தேவையில்லை, அதற்கும் மிஞ்சிய ஒரு வஸ்து இருக்கிறது, அதுவே எல்லா மகிமைகளையும் பொருந்தியது. காசி க்ஷேத்ரம் நிவாசஸ்ச ஜான்னவி சரணோதகம் குரு விஸ்வேஸ்வர சாட்சாத் தாரகம் பிரம்ம நிச்சிதம் என்று அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார். குருவினுடைய சன்னிதானத்தில் இருக்கிறதே காசி க்ஷேத்திரத்தில் வாசம் பண்ணக்கூடிய புண்ணியத்தை கொடுத்து விடுகிறது. ஜான்னவினா கங்கைக்கு இன்னொரு பெயர் ஜான்னவி. அந்த கங்கையில் ஸ்நானம் பண்ணா என்ன புண்ணியமோ அந்த புனிதத்தை குருவுடைய சரணாரவிந்த அபிஷேக தீர்த்தம் நமக்கு கொடுத்து விடுகிறது. குரு விஸ்வேஸ்வர சாட்சாத்து, குரு வேற யாரும் இல்லை, அவர்தான் சாட்சாத்து விஸ்வேஸ்வரன், காசி விஸ்வநாதன். அவருடைய தரிசனம், அவனை தரிசித்தோர்க்கு அருந்துயரம் போகும் அவரவர் மனதின் அபீஷ்டம் உண்டாகும் தவ வடிவானதோர் சத்குரு அவனாகும் சுவாமிநாதன் சொல்லும் சத்தியமும் இதுவாகும். யாருக்கு உன் தியானம் நேருமோ குருநாதா அவன் பாக்யமே பாக்யம் பாடுறோம் இல்லையா, அதெல்லாம் பாடும்பொழுது இந்த புத்தி உள்ள வரணும். அப்படி வந்தாதான் அது நமக்கு நல்கதியை கொடுக்கும். அதை விட்டுட்டு சுகி ராகத்தையும் தாளத்தையும் அடுத்தவா பார்க்குறாளா, அடுத்தவா பேசுகிறாளா, ஆ எப்படி பாடினேன் இன்றைக்கி எப்படி பேசுனேன், இதெல்லாம் ஒன்றும் புண்ணியத்தையும் கொடுக்க போகிறது இல்லை. பாவம், அந்த பாவத்தை மனசில் வச்சுட்டு பகவன் நாமா சொல்லும் பொழுது தான், அந்த குரு நாமாவை சொல்லும் பொழுது தான் அது நமக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கிறது. ஞானம் என்பது அனுபவம், அந்த அனுபவம் கிடைக்கிறதுக்காக தான் இந்த பக்தி மார்க்கத்தில் நம்மெல்லாம் குருநாதர் ஈடுபடுத்துகிறாரே அன்றி வேற எந்த கர்மத்துக்கும் கிடையாது. நீ என்னதான் பாடினாலும், என்னதான் பேசினாலும், என்னதான் படாடோம் பண்ணாலும், ஆர்ப்பாட்டம் பண்ணாலும், சங்கீத ஞானமோ பக்தி வினா தியாகராஜ சுவாமிகள் பாடுறாரே, அது மாதிரி அந்த ஞானம்லாம் ஞானத்தை கொடுத்துறாது. குருநாதருடைய சரணார விதத்தில் சஞ்சலா பக்தியோடு நம்பிக்கையோடு எவன் தன்னை அர்ப்பிக்கிறானோ அதுதான் நமக்கு
அந்த பாவத்தை கொடுத்து, அந்த பாவத்தை நிமித்தமாக பக்தியை கொடுத்து, பக்தியின் நிமித்தமாக முக்தியை அளிக்கிறது என்று சிவபெருமான் கூறுறார். குருவனுடைய சன்னிதானத்துல வாசம் பண்றதே, காசி கஷேத்திரத்துல வாசம் பண்ற புண்ணியம், குருவனுடைய சரணாரவிந்த தீர்த்தமே கங்கைக்கு நிகரான புண்ணிய தீர்த்தம், குருவை தரிசிப்பதே அந்த விஸ்வேஸ்வரனை தரிசிக்கக்கூடிய ஒரு பலனை கொடுக்கிறது. தாரகம் பிரம்ம நிச்சிதம், இதுதான் பிரம்ம நிச்சயம் என்று சிவபெருமான் கூறுகிறார். குருஹோபாதாங்கிதம் யத்ர கயா சாதோஷ ஜோத்பவ தீர்த்தராஜ பிரயாகோ அசௌ குருமூர்த்தியை நமோ நமஹ. குருநாதருடைய திருவடி நடந்த இடம் இருக்கே, அந்த இடம்தான் விஷ்ணு பாதம் உள்ள கயா க்ஷேத்திரம். கயாக்கு போனவாளுக்கு தெரியும், கயால போய் ஒரு முறையாவது பித்ருக்களுக்கு திதிகள் கொடுக்கணும் என்று கூறுகிறார்கள். சில பேர் சொல்லிடுவான், ஒரு முறை போய் காசியில கங்கையில குளிச்சுட்டு கயால போய் சாதம் பண்ணா அதோட எல்லாத்தையும் ஸ்நானம் பண்ணிடலாம், தனக்கும் சேர்த்து ஸ்நானம் பண்ணிடலாம்னு சொல்லுவான். மகா தப்பு. ஒரு முறையாவது அந்த பித்ருக்கள் நிமித்தமாக கயால போய் சாதம் பண்ணிட்டு வரணும்னு சொல்லியிருக்காளே ஒழிச்சு அதோட எல்லாத்துக்கும் மூட்டை கட்டி முடிச்சு கட்டி வச்சுடுன்னு நிச்சயம் சொல்லலை, அப்படி சாஸ்திரம் சொல்லவில்லை. அப்படி யாரேனும் செய்தால் அது மிக தவறு. அப்படி அந்த கயா கஷேத்திரத்துல என்னடா இருக்குன்னா, விஷ்ணு சாட்சாத் விஷ்ணுனுடைய பாதம் அங்கே இருக்கிறது. அவர் அங்கே வந்து பிரார்த்தனை செய்யக்கூடிய பக்தர்களுக்கு முக்தியை அளிக்கிறார் என்பது அங்கே நம்பிக்கை. அப்படி அந்த குருநாதருடைய சரணாரவிந்தம் அடிச்சுவடு இருக்கே, அந்த சுவடை தரிசனம் செய்தாலே கயா கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷ்ணுனுடைய பாதத்தை தரிசனம் செய்வதற்கு ஒப்பாக அமைந்து விடுகிறது. குரு பாதாங்கிதம் யத்ர கயா சாதோக்ஷ ஜோத்பவா தீர்த்தராஜ பிரயாகோ. பிரயாகைனா என்னது இருக்கு, இமயமலையில போனா புண்ணிய நதிகள்லாம் ஒன்று சேர்ந்தது பிரயாகை, ருத்ர பிரயாகை. நம்முடைய குருஜி அவர்கள் லீலை செய்த இடம் இருக்கு அங்க, மந்தாகினிங்கிற நதியும் கங்கையும் சேர்ந்து வந்து அங்கே கலக்கிறது. ஆக நாராயணன்டேந்து திருவடியிலிருந்து ஒரு தீர்த்தமும், இங்கே ஈஸ்வரனுடைய திருவடியில் தீர்த்தமும் ஒன்றாக அங்கே கலக்கிறது. இப்படி நிறைய பிரயாகைகள் உண்டு, புண்ணிய தீர்த்தங்கள் ஒன்றாக சேர்ந்து, இப்படி எல்லா பிரயாகைகளும் ஒன்று சேர்ந்து அந்த ஹரித்வார் என்னும் க்ஷேத்திரத்திலே முழுமையான கங்கையாக அமைந்து அங்கேதான் கங்கா ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் வரலாறு கூறுகிறது. அப்பேற்பட்ட அந்த பிரயாகையில ஸ்நானம் பண்ண புண்ணியம் எதுடானா குருவனுடைய சரணார விந்தத்தினுடைய அந்த தீர்த்தத்தை நாம புரோக்ஷணம் பண்ணின்றால். அங்கேயும் இருக்கு கங்கா யமுனா சரஸ்வதி மூன்று நதிகளும் ஒரு பிரயாகையாக காசி க்ஷேத்திரத்துல பக்கத்துல அலகாபாத் என்னும் இடத்துல அங்க ஸ்நானம் பண்றது புண்ணியம்னு பூர்வ நம்பிக்கை. அப்படி இந்த பிரயாகைகளிலே ஸ்நானம் செய்த புண்ணியம் எங்கடா கிடைக்கிறதுன்னா, குருனுடைய சரணாரவிந்தத்தினுடைய தீர்த்தத்தை புரோக்ஷித்துக் கொள்வதனால் நமக்கு கிடைத்து வருகிறது. குருமூர்த்தி ஸ்மரே நித்யம் குரோர் நாம சதா ஜபேத் குரோர் ஆக்யாம் பிரகுர்வீத குரோர் அன்யம் ந பாவயேத். குருமூர்த்தி ஸ்மரே நித்யம், எப்பொழுதும் அந்த குருநாதருடைய திருவுருவத்தை மனதிலே ஸ்மரித்து கொண்டே இருக்க வேண்டும், நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். குரோர் நாம சதா ஜபேத், குருவருடைய நாமத்தை எப்பொழுதும் நாம் ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும். குரோர் ஆக்யாம் பிரகுர்வீத, குரு ஒரு ஆக்யை நமக்கு கொடுத்துட்டார்னா
அதை சிரம் மீது கொண்டு உடனடியாக அதை நிறைவேற்றி வைக்க வேண்டும். குரோர் அந்யம் ந பாவயேத், குருவை காட்டிலும் அந்நியமாக வேறு விஷயங்களிலே உன்னுடைய மனதை ஈடுபடுத்தாதே, பாவிக்காதே, பாவனை செய்யாதே என்று இங்கே கூறுகிறார். குருமூர்த்தி ஸ்மரேன் நித்யம், குரோர் நாம சதா ஜபேத், குரோர் ஆக்யா பிரகுர்வீத, குரோர் அந்யம் ந பாவயேத். உள்ளத்திலே இருக்கக்கூடிய அஞ்ஞானத்திலிருந்து நமக்கு தெளிவு பெருக்க வேண்டும் என்றால் இங்கே ஈஸ்வரன் என்ன சொல்றார், திருமூலர் கூறியிருக்கிறார், தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவருள் சிந்தித்தல் தானே. இதேதான் குரு கீதல ஈஸ்வரன் சொல்லியிருக்கா, குருமூர்த்தி ஸ்மரேன் நித்யம், குரோர் நாம சதா ஜபேத், குரோர் ஆக்யாம் பிரகுர்வீத, குரோர் அந்யம் ந பாவயேத். தெளிவு என்னடானா, எப்பொழுதும் குருவின் திருமேனியை தரிசித்துக் கொண்டே இருக்கிறது, ஸ்மரித்துக் கொண்டே இருப்பது. தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், குருநாதருடைய நாமத்தை உரத்த குரலிலே கணீர்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும், நமக்குள்ளேயும் சொல்லிகிட்டே இருக்கணும், எங்கும் சொல்லிட்டு இருக்கணும். ஏதோ நாமாவளி சொன்னால் தலையெழுத்தே விதியேன்னு சொல்லக்கூடாது, அதை சந்தோஷத்தோட பாவனையோட நாம் சொல்ல வேண்டும். ஏதோ இங்கே தேடி சொல்கிறாள், பாதி பேருக்கு வாயில் வெளியில் வருது, பாதி பேருக்கு வாயில் வெளியில் வரும், அப்படிலாம் சொல்லக்கூடாது. குருவார்த்தை குருநாமத்தை கணீர் என்ற உரத்த குரலிலே சந்தோஷத்தோடு சொல்ல வேண்டும், அப்பொழுதுதான் தெளிவு பிறக்கும். இல்லைன்னா என்ன நடக்கும்னா, தெளிவு பிறக்காது. தெளிவு பிறக்கலைன்னா இனி எத்தனை ஜென்மா கழிச்சு இந்த மனுஷ ஜென்மா கிடைக்குமோ அதில் நமக்கு எல்லாம் ஒழுங்காக இருக்கணுமோ, நாக்கு ஒழுங்காக இருக்கணும், கண்ணு ஒழுங்காக இருக்கணும், மூக்கு ஒழுங்காக இருக்கணும், காது ஒழுங்காக இருக்கணும், பல்லு ஒழுங்காக இருக்கணும், எல்லாத்துக்கும் மேலே நம்ம இருக்கணும். குருக்கிட்ட உபதேசம் வாங்கணும், குருநாமத்தை சொல்லணும், இதெல்லாம் இந்த ஜென்மாவில் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு கிடைச்சொடுத்து, இந்த கிடைத்த தருணத்தை நாம் விட்டு ஒழித்து விட்டால் மீண்டும் நாம் உத்தாரணம் அடைவது எப்பொழுது அப்படின்னு கேள்விக்குறியோடு உட்கார்ந்துக்க வேண்டியதுதான். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், குருவனுடைய வாக்கங்களில் வரக்கூடிய அந்த உபதேசத்தை ஆக்கியை உடனே சிரமேற்கொண்டு ஏதாவது ஒன்று செய்யினா உடனே அதை செய்யறதுக்கு முன்னேற்பாடு செஞ்சிடும். குருன்ற உபதேசம் இப்படி இருன்னு சொல்றாரா, உடனே இருந்தது. நமக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் எல்லாம் தெரிந்தவர் குருவல்லவோ, அவர் எல்லாவற்றையும் உணர்ந்துதானே நமக்கு ஏதாவது ஒன்று சொல்றார். அப்படி இருக்கையில் நாம் அதை சில பேர் இருப்பான் யோசிப்பான், உட்காந்து ஒரு முறைக்கு 10 முறை குருநாதர் சொல்வது சரியா, குருநாதர் சொல்வது சாத்தியமா, குருநாதர் சொல்வது நடக்குமா, இல்லை இல்லை அவர் தவறாக சொல்கிறார், இல்லை இல்லை அவருக்கு புத்தி போராது, அதனால் அவருக்கு தெளிவு இல்லை, இது இப்படி அல்லவோ வர வேண்டும், அப்படி அல்லவோ வர வேண்டும், இப்படி அல்லவோ இருக்க வேண்டும் என்று அவருக்கே உபதேசம் பண்ணோம். திருப்பி மறு அவரை உபதேசம் பண்ணா, அதை கேட்டு அவருக்கே இவன் திருப்பி உபதேசம் பண்ணும். இப்படிப்பட்டவனா இருக்க, இப்படி இருக்கக்கூடாது. குரு என்ன சொல்ல போறார்னு காதுகளை கூர்மையாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். காதில் விழுந்த உடனே அதை செய்வதற்கு நாம் தயாராகிவிட வேண்டும். குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவருள் சிந்தித்தல் தானே. அந்த குருவனுடைய அருளை எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். குருநாதருடைய அருளினால் அல்லவோ இங்கே இருக்கிறேன், குருநாதருடைய அருளினால் அல்லவோ நான் நடக்கிறேன், குருநாதருடைய அருளினால் அல்லவோ நான் நித்தியம் படுத்துட்டு நிச்சயமாக காத்தால் எழுந்துக்கிறேன், குருவின் அருளால் அன்றோ நான் மூச்சு விடுகிறேன், குருவின் அருளால் அன்றோ நான் சாப்பிடுகிறேன், குருவின் அருளினால் அன்றோ நான் சாப்பிட்டது ஜீர்ணம் அடைகிறது, குருவின் அருளினால் அன்றோ என் கை கால்கள் இயங்குகின்றன, குருவின் அருளினால் அன்றோ இந்த சத்சங்கம் கிடைத்திருக்கிறது, குருவின் அருளினால் அன்றோ அவருடைய நாமம் என் காதிலே விழுகிறது, குருவின் அருளினால் அன்றோ இந்த அவருடைய நாமத்தை நான் கூறுகிறேன், குருவின் அருளை அன்றி வேறு என்ன நடக்கும் இந்த உலகத்திலே என்று எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்ட குரு அருளை சிந்திக்கணும். ஒரு க்ஷணமும் சிந்திக்கிறதை நிற்பித்து நிறுத்திட்டோம்னா அதை காட்டிலும் பாபம் வேறு இல்லை, ஏன்னா புத்தி வேற இல்லையான போயிடும். ஆக அந்த குருவருளை எப்பொழுதும் நாம்
நினைவில் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் செய்தால் நிச்சயம் நமக்கு அந்த குருவர்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும். தியான மூலம் குரோர் மூர்த்தி, பூஜா மூலம் குரோர் பதம், மந்திர மூலம் குரோர் வாக்கியம், மோட்ச மூலம் குரோர் கிருபா. தியானத்தினுடைய மூலம் குருவினுடைய மூர்த்தி, பூஜையினுடைய மூலம் குருவினுடைய பாதம் திருவடி, மந்திரத்தின் மூலம் குருநாதனுடைய திருவாக்கியம், குருநாதனுடைய நாமம், குருநாதனுடைய உபதேசம், மோட்ச மூலம் குரு கிருபா. மோட்சத்துக்கு வழி என்னடான்னா குருவருள், குரு கட்டாட்சம், குரு கிருபை. அந்த கிருபை இருந்தால்தான் நமக்கு எதுவுமே நிச்சயமாக கிடைக்குமே அன்றி, குருவருள் அன்றி வேறு ஏதும் நடக்காது. அப்படி குருநாதருடைய திருவருளை இந்த குரு கீதை என்னும் தத்துவமாக சாட்சாத் பரமேஸ்வரன் நமக்கு எழுத்து ஏம்பிக்கொண்டே இருக்கிறார். நாளை ஜெய் போல் சத்குருநாத் மகாராஜ் கி, ஜெய் போல் சத்குரு சரணாரவிந்த கி, பிரம்மைவ சத்யம்.